மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மளிகை கடையில் விற்பனை. நீலகிரி மாவட்டம் என்பது கர்நாடகா கேரளா எல்லைப் பகுதியாக உள்ளது. எனவே இங்கு கர்நாடகா பகுதியில் இருந்தும் சுலபமான முறையில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் ஊடுருவல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில், கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட தோரப்பள்ளி பகுதியில் ஒரு மளிகை கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட கூலிப் மற்றும் ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்க காவல் ஆய்வாளர்கள் சோதனை மேற்கொண்டு 1000+ மேற்பட்ட போதைப் பொருள் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். கடையின் உரிமையாளர் சுந்தர்லிங்கம் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். சாதாரண ஒரு மளிகை கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பிடிப்பது அப்பகுதியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது.